ஹாய் கைஸ், நான் தான் எஸ் என் ராஜன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைகோடெர்மா முட்டை ஒட்டுணி அட்டைகளை நம்ம விவசாயத்தில் பயன்படுத்தும் மூலமாக என்ன ஒரு பயன்களெல்லாம் நம்ம பெறலாம் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணது மூலமாக ஒவ்வொரு விவசாயம் 1000-2000 வரைக்கும் அவங்க வந்து சேமிக்க முடியும், அதாவது அவங்க செலவுகளை வந்து குறைக்க முடியும் நிச்சயமாக. அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோட கடைசியில் நீங்களே தெரிஞ்சுக்கிடலாம். நெல் பயிர்களை அதிகமாக சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய பூச்சிகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த தண்டு நுழைப்பான், நெல் ஸ்கீப்பர், இலை சுருட்டு புழு, கொம்பு புழு, குருத்தி, தத்து பூச்சிகள், கதிர்நாவாய் பூச்சிகள், பச்சை தத்து பூச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 8 வகையான பூச்சிகளுமே இந்த நெல்பயிர்களுக்கு அதிகமாகவே சேதத்தை ஏற்படுத்தும். அது எந்த மாதிரிலாம் சேதத்தெல்லாம் ஏற்படுத்து அப்படிங்கிறத இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பூச்சிகள் தனித்தனியாக எப்படிலாம் சேதத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிற வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நிச்சயமாக போய் பாருங்கள். இந்த பூச்சிகளை எல்லாமே நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு மருந்து வாங்குவோம். அது மட்டும் இல்லாமல் அந்த மருந்து அடிக்கிறதுக்காண்டி நம்ம செலவும் அதிகமாக பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் இப்போது நம்ம மருந்து வாங்க வேண்டியதும் தேவை கிடையாது, அந்த மருந்து அடிக்க வேண்டியதுக்கான வேலையும் நமக்கு கிடையாது. அது எப்படி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த டிரைகோடெர்மா முட்டை ஒட்டுணி அட்டையை நம்ம பயன்படுத்தும் மூலமாக இந்த மேலே சொன்ன 8 வகையான பூச்சிகளுமே நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும். இந்த டிரைகோடெர்மா இது வந்து ஒரு வகையான குளவி இனத்தை வந்து சார்ந்தது. இந்த டிரைகோடெர்மா பூச்சி வந்து மேலே சொன்ன 8 வகையான பூச்சிகளுமே தனக்கு உணவாக மாற்றிக்கிடும், அதாவது வேட்டையாடி சாப்பிடும். அந்த 8 வகையான பூச்சிகளுமே இந்த டிரைகோடெர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய குளவிகள் வந்து வேட்டையாடி சாப்பிடுறது மூலமாக நெல் பயிர்களுக்கு வரக்கூடிய நோய்களை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும். இந்த டிரைகோடெர்மா அட்டையை வந்து நம்ம எப்போலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்ட உடனே நம்ம ஒரு 30 நாள் கழித்து நம்ம அந்த அட்டைகளை வாங்கி பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கதிர் வரக்கூடிய, அதாவது பூ வரக்கூடிய நேரத்தில் வந்து நம்ம வந்து இந்த அட்டையை பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் சில நேரத்தில் நோய்கள் பூச்சி தாக்கம் வந்து அதிகரிக்கும் போது இந்த அட்டைகளை நம்ம பயன்படுத்தும் மூலமாக மேலே சொன்ன பூச்சிகள் ஃபுல்லாமே நம்ம கட்டுப்படுத்த முடியும். இந்த அட்டையை நம்ம எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பயன்படுத்தணும், இல்லைனா மாலையில் தான் பயன்படுத்தணும். இந்த நேரங்களில் வெயில் இல்லாத நேரமாக அந்த அட்டையை வந்து நம்ம முதல்ல வயல்களில் வைக்கணும். நல்ல நிழல் உள்ள பகுதியில் வைக்கிறது மூலமாக முட்டைகளுக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படாது. அதாவது நிழல் உள்ள பகுதி, அதாவது செடிக்கு கீழேயோ இல்லைனா நிழல் ஏதாவது இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வைக்கிறது மூலமாக இந்த முட்டைகள் வந்து அந்த அளவுக்கு சீக்கிரத்தில் வெயிலில் வந்து சூடாகி வெடிக்காமல் இது வந்து பொறிச்சு தானாக வெளியே வரும். இந்த அட்டையை நம்ம வயலில் பயன்படுத்துதோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 நாளைக்கு முன்னாடி இல்லைனா 7 நாளைக்கு பின்னாடி நம்ம எந்த ஒரு மருந்துமே அடிச்சிருக்கக்கூடாது நம்ம வயல்களில். நம்ம வயல்களில் அப்படி மருந்து அடிச்சிருந்தோம்னா இந்த பூச்சிகளும் இறக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்கும். இந்த அட்டையை பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இந்த அட்டை வந்து ஒரு, அதாவது இந்த 2 அட்டையை நம்ம வந்து 1 ஏக்கருக்கு தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த அட்டையை பார்த்தோன்னே உங்களுக்கு விலை வந்து ரேட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது ஒரு அட்டையோட பீஸோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 30 ரூபா மட்டும்தான். இது 1 ஏக்கருக்கு மொத்தமே நம்ம 60 ரூபா தான் செலவழிக்க போகிறோம். அதனால் இந்த 8 வகையான பூச்சிகளையுமே நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும். இந்த 8 வகையான பூச்சிகள் எப்படிலாம் சேர்த்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நிச்சயமாக போய் பாருங்கள். இந்த டிரைகோடெர்மா அட்டையை நம்ம எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 முறையில் பயன்படுத்தலாம். ஒன்று வந்து நம்ம ஈஸியாகவே நம்ம பாட்டில் ஒரு கம்பு கூச்சியில் குத்திக்கிட்டு நம்ம வந்து அது கீழே மட்டும் வராத அளவுக்கு மேலே ஒரு லைட் அந்த படத்தை பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரிலாம் நம்ம குத்தி வச்சுட்டு நம்ம பாட்டில் நிழல் பகுதியில் வந்து ஊனி வச்சிடலாம், அதாவது வயக்குள்ளே ஊனிடலாம். அந்த படத்தை பாருங்கள், இதே மாதிரிலேயே செஞ்சிடலாம். அப்படி இல்லை நம்ம வயலில் கொஞ்சம் மழை சீசன், அதாவது இந்த சீசனில் ஃபுல்லாமே மழை இருக்குது அப்படின்னா, இந்த டிரைகோடெர்மா அட்டையை வந்து நம்ம வந்து ஒரு 5 பகுதியாக பிரிக்கலாம். இதை பிரிச்சுட்டு நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக் கப்புக்கு அடிப்பகுதியில், அதாவது இந்த படத்தை பாருங்கள், இந்த பிளாஸ்டிக் கப்புக்கு அடிப்பகுதியில் நம்ம வச்சுட்டு ஒரு பின் அடித்து நம்ம மேலே நூல் கட்டி இந்த கம்பளை கட்டி தொங்க விட்டுறலாம். இது மூலமாக நம்ம பண்ணது மூலமாக நம்ம வந்து மழை பெஞ்சால் கூட நமக்கு பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி வெயில் காலத்தில் நம்ம வந்து பேப்பர் கப்பில் வைக்கலாம். பேப்பர் கப்பில் வைக்கிறது மூலமாக வெயிலோட தாக்கம் வந்து இந்த முட்டையில் வந்து டைரெக்டாக படாது. அது மூலமாகவும் நம்ம வந்து இந்த பூச்சிகளை வந்து பாதுகாக்க முடியும். இந்த டிரைகோடெர்மா முட்டை ஒட்டுணி அட்டையை வந்து பயன்படுத்துவது ரொம்பவே ஈஸியான முறை தான். இதை பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எப்படி பயன்படுத்தலாம். ஆனால் இதுக்கு நம்ம ஒரு மருந்தை வாங்கி அதை வாங்கிட்டு நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணது மூலமாக எவ்வளோ கஷ்டமான வேலை அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் மருந்தோட விலை எவ்வளோ ரேட் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஏக்கருக்கு அப்படின்னு பார்த்தாலே வெறும் 60 ரூபா தான் நமக்கு செலவாகும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியான தான் இருக்கும். சீக்கிரத்திலே இந்த அட்டையை வந்து நம்ம ஒரு கம்பில் குத்தி வச்சுட்டு நம்ம பாட்டில் போய்கிட்டே இருக்கலாம். நிறைய பேர் விவசாயத்தை வந்து ஒரு முழு தொழிலாக பார்க்காம ஒரு பாதி தொழிலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தொழிலுக்கு போவாங்க. அவங்களே மாதிரில இருக்கிறவங்களுக்கு ஃபுல்லாமே இது ஒரு ஈஸியான முறை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். டக்குன்னு வந்து இந்த டிரைகோடெர்மா அட்டையை வாங்கிட்டு வந்து நம்ம வயலில் பயன்படுத்திட்டு நம்ம பாட்டில் சீக்கிரம் அடுத்த வேலையை பார்த்து போய்கிட்டே இருக்கலாம். இந்த டிரைகோடெர்மா முட்டை ஒட்டுணி அட்டைகள் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக உங்கள் வேளாண்துறை அதிகாரிகிட்ட கிடைக்கும், அதாவது உங்கள் வேளாண் அலுவலகத்தில் வந்து நிச்சயமாகவே கிடைக்கும். அப்படி இல்லை பக்கத்தில் ஏதாவது சின்ன அலுவலகம் இருந்தாலும் நீங்கள் அதில் கேளுங்க, நிச்சயமாக அங்கே உள்ள அதிகாரிகள் வந்து உங்களுக்கு நிச்சயமாக உதவி பண்ணுவாங்க. எனக்கு இது எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண் துறை அலுவலகத்தில் ஒரு அண்ணன் தான் எனக்கு உதவி பண்ணார் இது வாங்கி தரதுக்கு. சதீஷ் அப்படிங்கிற அந்த அண்ணனுக்கு ரொம்பவுமே நன்றி.
இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணது மூலமாக நிச்சயமாக ஒரு விவசாயி வந்து 1000-2000 வரைக்கும் நிச்சயமாக கம்மி பண்ண முடியும். அதுக்கான மருந்துக்கான செலவும் அதை ஸ்ப்ரே பண்ணி அதை வாங்கி நம்ம அடிக்கிறதுக்கான செலவையும் நீங்கள் சேர்க்கும் போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோவெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், அதாவது ஒரு பூக்கு எவ்வளோ நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் மருந்து செலவு, அந்த செலவு ஃபுல்லாமே கம்மி பண்ண முடியும். அதனால் இந்த வீடியோ நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு தரமான ஒரு எந்த ஒரு மருந்து பயன்படுத்தாத உணவு வந்து நம்ம சாப்பிட முடியும். இந்த வீடியோவில் ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.